ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சிம்பிள் பேபி கார்ன் ஃப்ரை, அப்புறம் ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேபி கார்ன் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பேபி கார்ன் வந்து ஒரு 200 கிராம் நீல வாக்கில் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கோதுமை மாவு 2 டேபிள்ஸ்பூன், தயிர் 1 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஸோ ஸோ தயிர் வந்து நீங்கள் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேபி கார்னில் மொத்த இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்து கிளற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, தயிர், அடுத்து அரிசி மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை பிசறி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிசறி ஆச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சு அது மேலே ஒரு பேனை வச்சுருக்கோம். அதில் பொடிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிருக்கோம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பேபி கார்னை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பேபி கார்னை போடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கார்ன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ பேபி கார்ன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது டொமேட்டோ சாஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 4 தக்காளி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டீஸ்பூன் சுகர், 1 பல் பூண்டு, 1 சின்ன பட்டை, 1 கிராம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வினிகர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டொமேட்டோவோட காம்பு பகுதியை நீக்கி இதை கட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம சாஸ் பேன் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம வச்ச பட்டை, கிராம்பு, பூண்டையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து எந்த தண்ணியும் ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சுருவோம். ஸோ பாருங்கள் எப்படி ஜூஸ் வர ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. ஸோ தக்காளி இன்னும் சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதில் இருக்கிற ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, இது வந்து நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு, இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம். சால்ட், so
அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா கிளறணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கிண்டிட்டுருக்கோம். ஸோ வந்து இது ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், சாஸோட கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஸோ இதை எடுத்து கொஞ்சம் எடுத்து இதை பிளேட்டில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி வச்சா வாட்டர் மாதிரி அப்படியே போகக்கூடாது, அப்படியே கட்டியாக நிற்கணும். ஸோ இப்போ இதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி பண்ணி பார்ப்போம். அப்படியே இது வந்து அப்படியே பிரிஞ்சு இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், அவ்வளோதான், சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்மளோட பேபி கார்னும் ஹோம் மேட் டொமேட்டோ சாஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. ஸோ பேபி கார்னோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமாக நியூட்ரியன்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபைபரும் அதிகமாக இருக்கு. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.